வெல்கம் டு ஹாப்பி தமிழ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிற ஒரு மிக சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சள் பற்றி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னடா மஞ்சள் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு வந்து சிறப்பான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மஞ்சளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு வந்து அதிகம் அது வந்து என்ன அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் நம்ம வந்து மஞ்சள் வந்து உணவு வகைகளை கூட சேர்த்துக்கிறோம் எதுக்காக அப்படின்னா அதில் வந்து ஆன்டிபயாட்டிக் நிறைய இருக்குது அதாவது வந்து பூச்சிக்கொல்லி நம்ம சமைக்கிற சமையலில் ஏதாவது ஒரு விஷத்தன்மை இருந்தாலும் அதை வந்து போக்கக்கூடிய தன்மை வந்து மஞ்சளுக்கு இருக்குது அதே மாதிரி பாரம்பரியமாக பெண்கள் வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து ஒரு பொழிவு கொடுக்கும் மஞ்சள் மஞ்சள் வந்து போட்டுக்கிட்டு மஞ்சள் வந்து உடம்பு வந்து நல்லா ஷைனிங்காக வச்சுக்கோம் ரொம்ப நல்லது நம்ம டேரக்டாக மஞ்சள் போட முடியலனா கூட நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு ஒரு மஞ்சள் இருக்குது இல்லையா அது வந்து ரொம்ப ஹாஷாக இருக்காது நார்மலாக மஞ்சள் போட்டால் மஞ்சளாக இருக்கு முகம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்க மஞ்சள் வந்து கஸ்தூரி மஞ்சள் போடுங்க அது ரொம்ப 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 நல்ல முகத்துக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஷைனிங் கொடுக்கும் முதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி விஷயங்களை போட்டு குளிச்சுட்டு இருந்தாங்க குழந்தைங்களுக்கு போடுவாங்க லேடிஸ் குளிப்பாங்க இப்போ அது நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் ஒரு சேஞ்சுக்கு வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கடலை மாவு கஸ்தூரி மஞ்சள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி குளிக்கலாம் முகத்துக்கு கைக்கு உடம்புக்கு கூட ஃபுல்லாகவே நம்ம தேய்ச்சி நல்லா அது ஸ்க்ரப் மாதிரி இருக்கும் நம்ம தேய்ச்சி குளித்தோன்னா உடம்புல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே அதாவது இறந்த தோள்கள் எல்லாமே அதை ரிமூவ் பண்ணும் நல்லா ஃப்ரெஷ் புது தோலை வந்து அது கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மைதா மாவை வந்து நம்ம கலரை வந்து ரீட்டின் பண்ணி கொடுக்கும் அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபேஸ் வந்து நல்ல ஃபேர்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு இமீடியட்டாக கூட அது ரிசல்ட் தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து இப்போ எல்லோரும் செயின் போட்டிருக்கோங்க தாலி கயிறு போட்டிருப்பாங்க தாலி கயிறில் வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க பார்த்திங்கன்னா லேடிஸ் எல்லாருமே வீட்டில் கழுங்கு மஞ்சள் வச்சுருப்பாங்க அந்த கல் தேய்ச்சி அரைச்சி அதை வந்து குளிக்கும்போது கம்பல்சரி அவங்க வந்து தாலி கயிறில் வந்து மஞ்சள் போட்டு குளிக்கிறது ரொம்ப வழக்கம் முகத்துக்கு போடுவாங்க அதே மாதிரி நம்ம பாதத்துக்கு போடுவாங்க அதாவது பாதத்துக்கு பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகமாக நடந்து வேலை செய்யக்கூடியதுனால பாதத்துக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்காக இருக்கும் அது ரொம்ப நல்ல விஷயம் இன்னொன்று அது வந்து சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க இன்னொன்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்கள் காலில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது மூலயமா வந்து லக்ஷ்மி கடாட்சியம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சனியோட ஆதிக்கம் வந்து பாதத்துல வந்து ஸ்டார்ட் ஆகும் அதுக்காக வந்து நம்ம மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் பொழுது லக்ஷ்மி கடாட்சியம் வந்து நம்மளுக்கு வரும் அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க பெண்கள் கண்டிப்பாக காலில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் காலில் அதாவது பார்த்தீங்கன்னா பாதத்துல நான் சொல்றது பார்த்தீங்கன்னா பாதத்துல சொல்றேன் பாதத்துல மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க இது வந்து நம்மளை பாரம்பரியமா சொல்லுவாங்க சயின்டிஃபிக்காகவும் அதுக்கு வந்து கா பால் காலில் வந்து வெடிப்பு இதெல்லாம் வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மையும் மஞ்சளுக்கு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாலி கயிறில் ஏன் மஞ்சள் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராமல் இருக்கும் அப் அந்த மஞ்சள் வந்து நம்ம மார்பகத்தில் படும்பொழுது புற்றுநோய் இப்போ மார்பக புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்காக அது ஒரு ஆன்டிபயாட்டிக்காக வந்து அது வேலை செய்யுது அப்படின்றதும் சயின்டிஃபிக்காகவும் அது உண்மை நம்ம வந்து க நம்ம ஒரு கலாச்சாரமாகவும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இப்போ வந்து செயினில் வந்து வெள்ளிக்கொடியிலெல்லாம் போட்டிருக்காங்க அட்லீஸ்ட் அந்த தாலி கோக்குற இடத்துலயாவது மஞ்சள் கயிறு போட்டு அதுக்கு மஞ்சள் போட நம்ம உடம்புக்கும் நல்லது நம்ம கல்ச்சரும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோன்ற ஒரு மன திருப்தி நம்மளுக்கு இருக்கும் அதே மாதிரி பெண்கள் முகத்துக்கு மஞ்சள் கை காலுக்கு மஞ்சள் போட்டு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கலாம் அதை சின்ன குழந்தைங்களுக்கு மஞ்சள் இல்லாமல் கடலை மாவு எப்பவுமே வந்து சோப்பு நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரும் நம்ம லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த காலத்தில் நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணாங்க முல்தானி மட்டும் யூஸ் பண்ணுவாங்க பன்னீரில் குழச்சி தேய்ச்சி அதை யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மஞ்சள் கடலை மாவு இதை வந்து பன்னீரில் சேர்த்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் பப்பாயா அந்த மாதிரி வந்து பப்பாயாவை வந்து ஏதாச்சும் ஒரு தேனோட கலந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது ரொம்ப அதாவது வந்து நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது நம்ம ஒரு விஷயம் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ரிசல்ட்டு இமீடியட்டாக தேவை கிடையாது நம்மளுக்கு வந்து அது லாங் டைம் ரிசல்ட் இருக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஸோ அதனால் நல்ல பழச்சாருங்க குடிக்கலாம் அந்த பேக்கெட் ஜூஸஸ்லாம் குடிக்காமல் மிராண்டா அதெல்லாம் குடிக்காமல் நம்ம வந்து பழச்சாறு வீட்லேயே குடிக்கலாம் லெமன் ஜூஸ் குடிக்கலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு அது வந்து நம்ம ஐஸ் போடாமல் சுகர் இல்லாமல் தண்ணியில் சுடு தண்ணியில் கூட வந்து சால்ட் போட்டு குடித்தா நம்ம உடம்புக்கு இருக்கக்கூட கழுவிகளெல்லாம் அது வெளியே வெளியே கொண்டு வரத்துக்கு சோடா வந்து லெமன் வந்து ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை நம்ம வீட்லேயும் வந்து பழங்களை சாப்பிட்லாம் நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுங்க குழந்தைங்களுக்கு நீங்களும் நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க சீசனல் ஃப்ரூட்ஸை நிச்சயமாக எல்லாருமே சாப்பிடுங்க அது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இது சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது அது சாப்பிட்டா அப்படின்ற ஒத்துக்காதுன்றதை மைண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம விட்டு வெளியே போட்டுருணும் எல்லாமே நம்மளுக்கு ஒத்துக்கும் அப்படின்ற நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மைண்ட் கொண்டு வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா விஷயத்துமே நம்ம ஃபாலோ பண்ண முடியும் நம்ம போதே நம்ம பிரெயின்க்கு வந்து இது எனக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னோம்னால் அதை அதை அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணி நம்மளுக்கு அதை ஒத்துக்க விஷயங்களை வந்து நம்ம எல்லாமே வந்து நம்மளுக்கு இது எல்லாமே சூட் ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் அப்படி இல்லையா ரெண்டு மூணு தடவை அதை நம்ம சாப்பிடும்போது நிச்சயமாக அது நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு பழகிடும் இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக வந்து ஜூஸஸ் குடிக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதாவது பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ஒரு டெலிவரி ரெண்டு டெலிவரிக்கு அப்புறம் அவங்களோட ஹெல்த்தையும் அவங்களோட ஸ்கின் அவங்களோட இதுவை வந்து பார்த்துக்கிறது கிடையாது கண்டிப்பாக லேடிஸ் வந்து நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா தான் வீட்டில் எல்லாருமே நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்க முடியும் ஏன்னா உங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான் நீங்கள் கஷ்டமாக அவங்க கஷ்டமாக இருப்பாங்க நீங்கள் சோகமாக இருந்தால் அவங்க சுகமாக இருப்பாங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ உங்களோட ரிஃப்லெக்ஷன்னா நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷம் அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து மசாஜ் பண்ணுங்கள் ஹாட் ஆயில் மசாஜ் பண்ணி தலைக்கு குளிங்க ஏன்னா ஹேர் ஃபால் இப்போ நிறைய இருக்குது நான் நம்ம யூடியூப்லேயே வந்து ஒரு ஹேர் ஆயில் ஹெர்பல் ஹேர் ஆயில் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ஹாப்பி தமிழ் சேனலில் ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இந்த திங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த ஆயில் ஏதாச்சும் ஒரு ஆயில் நல்ல ஆயில் அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி ஹைபிஸ்கஸ் ஆயில் வீட்லேயே பண்ணி தேங்காய் நல்ல தேங்காய் நில ஐபிஸ்கர்ஸ் ஆயில் வந்து நம்ம மண்டையை குளிர வைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய லேடீஸில் ஒர்க்கிங் போகிற லேடீஸ் வந்து மென்டல் ப்ரெஷராக இருக்கக்கூடா இருக்கக்கூடாது ரொம்ப அவங்க ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தால் தான் அவங்க எல்லா வேலையுமே அவங்களால பார்க்க முடியும் அதுக்காக தான் வந்து இந்த ஹைபிஸ்கஸ் ஏர் ஆயில் வந்து அந்த பிரெயினை வந்து நல்லா கூலாக வச்சுக்கும் இந்த ஹைபிஸ்கஸ் ஏர் ஆயிலை வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஹேரில் போட்டு நல்லா நீங்கள் மசாஜ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு நல்லா தலைக்கு வாஷ் பண்ணுங்கள் ஒரு மீடியம் ஹாட் ஆயில் சுடு தண்ணியில் வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது உங்கள் ஹேர்க்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது இந்த மாதிரி வந்து நிறைய நம்மளே வந்து நம்ம உடம்பை வந்து கவனிச்சுக்கணும் அட்லீஸ்ட் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம் ஒரு வாக்கிங் போகலாம் நம் லேடிஸ் வந்து கோயில் போக ஈவினிங் உங்களுக்கு வாக்கிங் போகணும் அப்படி முடியலைன்னா அது ஒரு கோயில் போகிறத ஒரு ஹேபிட்டை வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு கோயில் போயிட்டு ஒரு நாலு சுற்றி சுற்றிட்டு வந்தீங்கன்னா கூட அது உங்களுக்கு ஒரு வாக்கிங்காக இருக்கும் நல்லாயிருக்கும் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும் நீங்கள் கோயிலில் இருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே கொண்டு வந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக வந்து அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க எல்லாரோடையும் ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க அவங்களோட நல்ல விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் காசிப்ஸ் பண்ணாதீங்க நல்ல விஷயங்களை உங் நீங்கள் நல்ல விஷயங்களை பேச பேச நீங்களே வந்து நிறைய சேஞ்ச் ஆவீங்க மோஸ்ட் ஆஃப் வந்து நெகட்டிவ் விஷயங்களை பேசுகிறத வந்து தவிர்த்துடுங்க அது உங்களுக்கும் நல்லதில்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதில்லை ஏன்னா அது வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பையை வந்து உடச்சிடும் ஸோ அதனால் வந்து நல்ல விஷயங்களை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாமே வந்து நம்ம எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறமோ நம்ம பண்ணுறது வந்து ஒரு கண்ணாடி முன்னாடி நம்ம அழகாக இருந்தோன்னா அது அழகாக காட்டும் நம்ம என்ன நம்ம என்ன ரியாக்ஷன் பண்ணுறோமோ அதை நம்மளுக்கு திருப்பி காட்டும் ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பு ரிலேஷன்ஷிப்பை வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடியவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நம்ம நடந்துக்கிற விதம் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எல்லோருமே அன்பை அன்பை வந்து வெளிப்படுத்துங்க அதாவது நீங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறேன்ட்டு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட எதிர் எதிர்பார்க்காதீங்க ஏன்னால் வந்து நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்டேஷனோடு பண்ணும்பொழுது வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கலனா நம்ம டிசப்பாய்ன்மெண்ட் ஆகிடும் உங்களால் என்ன கொடுக்க முடியும் அதே மாதிரி உங்களால் முடிஞ்சுன்னா ஒரு நாலு பேருக்கு வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ சாப்பாடு வாங்கி கொடுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ண 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 உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பார்ப்பீங்க அதே மாதிரி நான் ஒரு சின்ன மஞ்சள் பற்றி ஆரம்பிக்க போய் நான் இவ்வளோ பெரிய டாபிக் அப்படியே எனக்கு என்னென்ன தோணுச்சோ அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து லேடிஸ் வந்து ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணிட்ருக்கேன் ஆக்சுவலாக நான் ஒர்க்கிங் உமன் ஸோ நான் என்னோடய ஹெல்த்தை எப்படி பராமரிக்கிறேன் எப்படி ஃபுட் எடுத்துக்கிறேன்றது இந்த மாதிரி பேசிக்காக வந்து நான் வீட்டில் இருக்கக்கூடியதான் பண்ணுவேன் நான் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறது கிடையாது வீட்டில் இருக்கிறத வச்சு தான் யூஸ் பண்ணுவேன் எப்படி ஆச்சும் வஞ்சின வயல் வந்து ஒரு பவுடர் ஒரு நெயில் பாலிஷ் அந்த மாதிரி வாங்கி நான் யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதான் ரொம்ப மேக்கப் கான்ஷியஸ்னஸ் கிடையாது பண்ணிக்கோங்க உங்களை பண்ணி நீங்கள் அழகாக காமிச்சிக்கோங்க அது தப்பே கிடையவே கிடையாது அதுக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் இந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே எடுத்துக்கக்கூடிய விஷயங்களும் நம்மளோட முகத்தை வந்து நம்மளோட நேச்சுரல் பியூட்டி நம்மளோட இயற்கையான அழகை நம்ம வெளிப்படுத்துறது ரொம்ப நல்லது அதே மாதிரி மறக்காமல் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக இருங்க நான் சொன்ன சின்ன மஞ்சள் அந்த குறிப்பை வந்து மறந்துடாதீங்க தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நாங்கள் போட போகிற வீடியோஸை ரெகுலராக பாருங்கள் இப்போ நம்ம ஹாப்பி தமிழ் சேனலில் கிவ் அவே அனவுன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பெஸ்ட்டு கமெண்ட்டை கொடுங்க நாங்கள் வந்து அந்த இருந்து கண்டிப்பாக பெஸ்ட்டு கமெண்ட் கொடுத்தவங்கள சூஸ் பண்ணி கிவ் அவே கிஃப்ட்டு கொடுக்கலான் இருக்கோம் நிச்சயமாக யாராவது என்னோட பெஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் என்னோடய பெஸ்ட்டு வியூவர்ஸ் இந்த கிஃப்ட்டை வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதனால் நிச்சயமாக நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக நிறைய குக்கிங் ஷோ கேட்டிருக்கீங்க நான் அதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் வேணும் நான் ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால நிச்சயமாக அதையும் உங்கள்கிட்ட நான் தினமும் ஒரு கிச்சன் சமையல் குறிப்புகளில் சமையலும் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக என்னோட சேனலை அப்லோட் பண்ணுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்த்துக்க